ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப். ஸோ இதில் வந்து 2 days வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வந்தாங்க, அதுதான் ஸ்பெஷல். ஸோ தனியாக வரும்போதே இவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் சர்ப்ரைஸாக சொன்னனால எங்களுக்கு தெரியல. சடனாக மார்னிங் நாங்கள் கிளம்பி போய் கூப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்களோ அதை ஜெய் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம இங்கே திங்ஸ் வாங்கினாலும் அம்மா வீட்டிலேருந்து வர்றதுன்னா ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இதெல்லாமே அவங்க கொண்டு வந்தது. அதுக்குள்ளே அவங்க ஜெய் வந்து இட்லியை பார்த்துட்டாங்க. ஸோ இட்லி டொமேட்டோ சட்னி கொண்டு வந்தோடனே அவங்க பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஹெல்மெட் கூட அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஜெயோட ஹெல்மெட் வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தவங்க இன்விடேஷன் கொடுத்தாங்க. என்னதுன்னு பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஏதோ பொலிட்டிஷியன் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தோம். ஒரு 5 minutes இங்கே இருந்தோம், அதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ அதை எதுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டோட வீடியோ எடுக்கிறேனா இல்லையோ, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுல. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த குட்டீஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அங்கேருந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த சேம் டே எங்கள் அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப சேடாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தனியாக இருக்கனால எங்கள் அம்மாவுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாக, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபாக் வந்து கவர் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்த அப்புறமா ஆஃபீஸ் பில்டிங்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. கோல்டாக இருக்கிறதுக்காக ஏதாச்சும் ஹாட்டாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி செம்பருத்தி பூ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ செம்பருத்தி பூ வச்சுட்டு ஒரு டீ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி பூவை வந்து எடுத்துகிட்டு இந்த அதை காம்பை கிள்ளி போட்டுட்டு பெட்டல்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஹனி லெமன் போட்டு குடித்தா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த டீ குடிச்சிட்டு அப்புறமா ஒரு 4-5 பாதாம் சாப்பிட்டுட்டு என்னோடய குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜெய் ஆஃபீஸ் போகிறனால நான் இந்த மாதிரி மார்னிங்கே ரைஸ்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்றைக்கி வந்து மோர்கறி பண்ணுறதா பிளானு. ஸோ அதனால் கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மோர்கறி வந்து ஒடிசா ஸ்டைல். இதில் வந்து தயிர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கடலை மாவு, பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் சரியாயிடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான மோர்கறி. அப்புறம் இதுக்கு ரைஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, அப்புறம் அம்மா கொண்டு வந்த டொமேட்டோ சட்னியோடு வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸோ ஜெய் ஆஃபீஸ் போன அப்புறமா நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ ஜெய் ஆஃபீஸ் போனால் தான் மார்னிங் வாக்கிங்கே எனக்கு, ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகலனா எனக்கு வாக்கிங் போகிறதுக்கே மூடே வராது. ஸோ அவங்க ஆஃபீஸ் போனனால நானும் ஒரு 3000 steps வந்து வாக்கிங் போயிட்டு அந்த வேலை வந்து எனக்கு அம்மா வரும்போதே நிறையா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கறி லீஃப் அப்புறம் சில்லி மட்டும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன். கறி லீஃப், கொத்தமல்லி, அப்புறமா கேரட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சில்லி, அப்புறம் வெங்காயம் இதுதான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி எல்லா காயுமே வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். ஸோ நான் அப்போதைக்கு யூஸ் பண்ணும்போது தான் வாஷ் பண்ணுவேன், ஏன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டா எப்படினாலும் தண்ணி இதாகிட்டு அது வந்து ஃபுல்லாக கெட்டு போயிடுது. அதனால் இதை வச்சிருது. பச்சை மிளகா இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு வரும், மேக்ஸிமம் 10 days மேலேயே வரும். அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நேற்று வந்து இந்த குட்டீஸுங்கள்லாம் அம்மாவுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஃப்ளவர் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஃப்ளவர் வாட்ஸ்க்குள்ளே வைக்கலாம் சொல்லிட்டு நான் இதை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி பீச் கலரில் இருந்துச்சு. அம்மா நேற்று நான் கொண்டு வந்தவொடனே தண்ணியில் போட்டு வைக்காமல் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நான் அப்படி பண்ணாதனால ரொம்ப நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து வாடி போயிருந்துச்சு.
அந்த ரோசஸ்லாம் மேக்ஸ் இந்த ரோஸ் வந்து ரொம்பவே வாடி போயிருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இது வந்து தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் முடிச்சுட்டு இது வந்து ஈவினிங் நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அந்த ஃப்ளவர் வாட்ஸில் வச்ச ஃப்ளவர்ஸ் போக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்குமே இது வந்து மூக்குத்தி பூ மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை வேறு செடி தான். அந்த இந்த ஃப்ளவர் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம எங்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ காமனாக இந்த ஃப்ளவர் வச்சால் மட்டும் போதும், இல்லைனா இதில் கோல்டன் கலரோ இல்லை வேறு எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வைக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு நூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ நம்ம நார்மல் ஜாஸ்மின் ஃப்ளவர் இதெல்லாம் கட்டுவோம்ல, ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஜாஸ்மின் ஃப்ளவர் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஸ்டிக்காயிருக்கும். ஸோ இது கூட நீங்கள் நிறையா வேணும்னா கிரவுண்ட் மாதிரி வைக்கணுன்னா இதை அப்படியும் லைனாக வச்சா போதும், இல்லை ஸ்டெப் ஸ்டெப்பாக வைக்கிறதா இருந்தால் சட பின்னிட்டு அந்த கீழே வந்து ஸ்டெப் ஸ்டெப்ஸாக வைக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டை வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே நம்ம பண்ணிக்கலாம், இது வந்து வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஹல்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே அடித்தா நம்ம ஹல்திக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இவ்வளோ தான் இதை வந்து நான் கட்டி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்சாக கட்டி எல்லாமே வச்சாச்சு. நல்லா பொக்கே மாதிரி சின்ன ஒரு மினி பொக்கே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி இதில் வச்சு காட்டலாம் சொல்லி தான் நான் இதை எடுத்தேன். ஆனால் ஜெய்க் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டாங்க, அதனால் வைக்க முடில. ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பிக்சர்ஸ் வேணால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். பிரியா ஜெயந்த் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பூஜையெல்லாம் பண்ணேன். சார் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த கற்பூரவல்லி இலை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜெய்க்கும் கோல்டாக இருக்கனால இது வந்து ஒரு பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வரதுக்குள்ளே நான் இது பண்ணேன். ஸோ அவங்க வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எப்போயுமே பண்ணி தருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி வேணும்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.